ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் இன் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆர்எஸ் இன் கிச்சனில் பார்க்க போகிறது சோளா பூரி. சோளா பூரி எப்படி சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப விருப்பம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கப்பு மைதா. ஸோ ஒரு கப்புக்கு மைதா நீங்கள் என்ன பண்ணும், கால் கப்பு ரவை. ஸோ ஒரு கப்பு மைதாக்கு கால் கப்பு ரவை எடுத்துக்கோங்க. ஸோ ரவையை போட்டுக்கோங்க. ரவை போட்டதுக்கப்புறம் அதில் மீதி ஆட் பண்ணுறது என்னென்னு சொல்கிறேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, உப்பு சர்க்கரை. ஸோ நான் ராக் சால்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சமாக பெருங்காயம், எண்ணெய். ஸோ கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணி கலந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை நல்லா கலக்கணும். ஸோ அது நல்ல ஒரு ஃபைனாக கலக்கணும். ஸோ நான் வந்து கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு இதை போட்டு நல்லா கலந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் வெந்நீரை ஆட் பண்ணுவேன் இப்போது இந்த மாவை கலக்கறச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் மாவு கலக்கும்போது கொஞ்சம் வெந்நீரை ஆட் பண்ணி வெந்நீரோடு சேர்த்து கலந்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் வெந்நீரை ஆட் பண்ணுறது. ஸோ கொஞ்சம் லேசாக தளிச்சு 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 மாவை கலந்துக்கோங்க. மாவை கலந்து வெந்நீர் கொட்டி எவ்வளோ தேவையோ மாவுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொட்டி நல்லா பிசைஞ்சு 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 நல்லா கலங்க. அதுக்கு நல்லா ஸ்ட்ரெயின் கொடுக்கணும். கொடுத்து நம்ம உங்கள் உள்ளங்கையில் பிடிச்சி நல்லா அதை ஸ்ட்ரெயின் கொடுத்து நல்லா அமுத்தி கலந்து வைங்க. கலக்கணும். கலந்து நல்லா கலந்தீங்கன்னா அது கொஞ்சம் நேரம் ஊறணும். ஆக்சுவலி ஃபைனாக கலந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஊறணும். அதை வந்து கொஞ்சம் சாஃப்டான பதத்தில் கலந்துட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா எண்ணெய் தடவுங்க. அதுக்கு மேலே தடவி வச்சா நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெயை தடவிட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறம் ஆஃப்டர் 30 மினிட்ஸ் இப்போ எடுக்கிறோம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது சாஃப்டானதில் இதை எடுங்க. கொஞ்சமாக எடுத்து ஒன்றே ஒன்று தட்டலாம். இது நல்லா இப்போ தடிமே கொஞ்சம் ஒரு திக்காக தட்டிக்கணும். இது வந்து எப்பவுமே சோளா பூரிக்கு வந்து கொஞ்சம் மெலிசாக தட்டக்கூடாது. கொஞ்சம் திரட்டினா திக்காக திரட்டினோன்னு வச்சுக்கோங்க. எண்ணெயில் போட்டு எடுக்கச்சு உப்பின்னு வரும். ஸோ இந்த சைஸ்க்கு நான் எடுத்திருக்கேன் இப்போது, ரொம்ப பெருசாக இல்லாத. இப்போ இதை எண்ணெயில் போடலாம். இப்போ எண்ணெய் வானால் எண்ணெயை வச்சு எண்ணெய் காஞ்சிருக்கு. ஸோ இதை இப்போ நான் எண்ணெயில் போடுறேன். இப்போ பொரிக்கிறேன் பாருங்கள் அது எப்படி வருதுன்னு பாருங்கள். கொஞ்சம் நல்லா உப்பின்னு வருது. நான் இதில் எதுவுமே ஆட் பண்ணலை. ஆட் பண்ணாதக்கே உப்புறது உங்களுக்கு. நான் உடம்புக்கு கெடுதல் வேறு எதுவும் ஆட் பண்ணலை நான். ஸோ இப்போ எப்படி உப்பிருக்கு பாருங்கள். ஸோ இதே மாதிரி உப்பி உப்பினதை ஒரு வாட்டி எடுத்து திருப்பி போடுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். அப்புறம் இதை எடுத்துகிட்டு பாருங்கள் இவ்வளோ ஜம்முன்னு வந்திருக்குன்னு. சென்னா சோளா பூரி. ஸோ சென்னா ரெசிபி என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்தா ஆர்எஸ்என் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.